பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக எண்மன் எண்மக்கள் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். இறுதியாக திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபயணம் மேற்கொண்டார். நடைபயணத்தில் நிறைவில் பேசிய அண்ணாமலை, நீட் தேர்வினால் தமிழகத்தில் மாணவனும் அவரின் தந்தையும் உயிர் மாய்த்து கொண்டிருக்கின்றன. இது அதிர்ச்சி அளிக்கிறது. நீட்டை காரணம் காட்டி தமிழக முதல்வர் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறார். நீட்டை வைத்து பல காலமாக அரசியல் செய்கின்றன. நீட் தேர்வை தமிழகத்தில் மாணவர்கள் தங்களை தயார் செய்து கொண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சாதாரண மாணவர்கள் சேர்ந்து வருகின்றனர். நீட் தேர்வில் மாணவர்கள் தேர்ச்சி அதிகரித்து வருகிறது. 2018-2019 ஆண்டில் நீட் தேர்வில் தேர்ச்சி விகிதம் 13 இருந்தது. 2022 முதல் 2023 ஆண்டில் தேர்ச்சி 31% உயர்ந்திருக்கிறது. முதல் தலைமுறை மாணவர்கள் தேர்ச்சி பெற்று அரசு கல்லூரியில் சேர்ந்து வருகின்றனர். ஒரு கட்டத்தில் யாராவது ஒரு மாணவன் தேர்ச்சி பெறவில்லை என்றால் உயிரை மாய்த்துக் கொள்கின்றனர். இது துரதிருஷ்டவசமானது. தமிழக முதல்வர் நீட்டை வைத்து அரசியல் செய்கிறார். திமுக தற்போது 6 முறையாக ஆட்சியில் இருக்கிறது. 6 முறை திமுக ஆட்சியில் 5 மருத்துவ கல்லூரிகளை மட்டுமே கொண்டு வந்தார்கள். ஆனால் 2006 முதல் 2011 ஆண்டு வரை சரித்திரத்தில் காணாத வகையில் தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் பிரதமர் மோடி ஆட்சியில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டன. தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் அரசு பள்ளிகளில் நீட் கோச்சிங் நடக்கிறது. ஆனால் தமிழகத்தில் நீட் கோச்சிங் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நீட்டை வைத்து இன்னொரு உயிர் போனால் அதற்கு காரணம் திமுக மட்டும்தான். நீட்டை வைத்து திமுக எதிர்கட்சியாக இருந்த போதும் தற்போதும் ஆளுங்கட்சியாக மாறிய பிறகும் அரசியல் செய்து வருகிறது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை. தினமும் அரிவாள் வெட்டு பிரச்சனை எழுகிறது. கஞ்சாவை கட்டுப்படுத்தவில்லை. எல்லா நிலைகளிலும் திமுக அரசு தோல்வி அடைந்து விட்டது. தமிழக போலீசாரின் கைகளை கட்டி போட்டுவிட்டு திமுக நபர்களுக்கு சாதகமாக செயல்பட சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த பட்டியலில் அடுத்தபடியாகவும் இதே தொகுதியின் எம்எல்ஏவும் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணனின் பெயரும் இருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, நீதிமன்றம் சொல்கிறது. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை தங்களையும் இணைக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விஞ்ஞான முறையில் ஊழல் செய்திருக்கிறார். வங்கிகளில் பல்வேறு கணக்குகள் தொடங்கி பண பரிவர்த்தனை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அமலாக்கத்துறையின் அடுத்த டார்கெட் அனிதா ராதாகிருஷ்ணன் என்று ஒரே போர்டாக போட்டார் அண்ணாமலை. ஈடி கோர்ட்டில் போய் யாரு மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் பார்த்தா தெரியும். 6 முன்பு ஈடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் செந்தில் பாலாஜியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நீ செந்தில் பாலாஜியின் மீது நடவடிக்கை. 1 முன்னாடி ஈடி கோர்ட்டுக்கு போய் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை. 1 முன்னாடி ஈடி கோர்ட்டுக்கு போய் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை. நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173 9735217.